ஊழியக்காரன், ஆண்டவரே பல சுகமாக சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை எல்லாரும் நீங்கள் நேரடியாக வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறது கிடையாது. அவன் என்ன ஜெபிக்கிறான், எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தாங்க, நான் இவங்கெல்லாம் சுகப்படுத்த அப்படி தான் நீ ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆசீர்வதிக்கிறப்ப மட்டும் நீங்கள் நேராக ஆசீர்வதிங்க, ஏன் ஜெபிக்கிற, எனக்கு கொடுங்க ஆண்டவரே நான் கொடுக்குறேன். அப்படி வா, சுகத்தை வந்து நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற, பணத்தையும் கொடுக்கணும் நினை. அன்புக்குரியவர்களே, சிலுவையிலே இயேசு மரித்ததிலே பல நோக்கங்கள் உண்டு. அதிலே ஒன்று, தரித்திரத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவது. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமை என்பது இல்லாமையாய் மாறுகிறதோ, அன்றைக்கு சிலுவையிலே இயேசு கொடுத்த கிரயம் உங்கள் வாழ்க்கையில் மிளிர ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம். கரங்களை நன்றாக தட்டுவோம், ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் அப்படியே அப்படியே வெளியே வருதோ, அப்ப இயேசு வெளியே வராருன்னு அர்த்தம். அப்படியே சிலுவை மரணம், அந்த அந்த விரிக்கப்பட்ட கரங்கள் தெரிகிறது என்ற அர்த்தம். என்னை பார்க்கிறவர்கள், உங்களை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். என்னை ஐஸ்வர்யமான ஆக்கும் படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறார். என்ன பணக்காரனாக கொண்டு, பணக்காரனா சும்மா வந்தே போன பணக்காரனை பற்றி நான் பேசிட்டு இருக்கல. நான் பேசுகிற வார்த்தையோட பதம் ஆழம் வேறு. விருப்பம் என்னோட பயணிக்கலாம், நான் தொடர்ந்து பேச போகிறேன் இயேசு நாமத்தில். ஆமாம், ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. ஆமேன், 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 ஆமேன். அசுசால் ஒரு எழுப்புதல் வந்துச்சு, வந்து 1950s வாய்ஸ் ஆஃப் ஹீலிங் எழுப்புதல் வந்துச்சு. ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி ரிவைவல் வரப்போகுது நான் சொல்கிறேன். தேசத்தின் உங்களை சுற்றி இருக்கிற வறுமையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஊழியக்காரன், ஆண்டவரே பல சுகமாக சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை எல்லாரும் நீங்கள் நேரடியாக வந்து சுகப்படுத்துங்க அப்படின்னு ஜெபிக்கிறது கிடையாது. அவன் என்ன ஜெபிக்கிறான், எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தாங்க, நான் இவங்கெல்லாம் சுகப்படுத்த அப்படி தான் நீ ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆசீர்வதிக்கிறப்ப மட்டும் நீங்கள் நேராக ஆசீர்வதிங்க, ஏன் ஜெபிக்கிற, எனக்கு கொடுங்க ஆண்டவரே நான் கொடுக்குறேன். அப்படி வா, சுகத்தை வந்து நீ வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற, பணத்தையும் கொடுக்கணும் நினை. உங்கள் மனது திறக்கும் என்றால், என்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உனக்குள் இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன், இந்த பூமியை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமே நீ விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறாய். ஆபிரகாமேனா என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறவனே அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே விசுவாச சந்ததியர் யாரோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் சொல்லுங்கள் புத்திரர்கள் என்னப்படுவார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகள் யாராம், எவனெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவனெல்லாம் பிள்ளை. அப்போ எவன்லாம் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ தேவன் இந்த உலகத்தில் பாவிகள், படுபாவிகள், துன்மார்க்கர், துரோகிகள் இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் யார் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆபிரகாமின் பிள்ளைகள் மூலமாய். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பவர்கள் யார், மூணு நாள் உபவாசம் போட்டு வந்தவன் கிடையாது, போடலாம் தப்பு கிடையாது, ஆனால் அது குவாலிட்டிங்க கிடையாது, குவாலிஃபிகேஷன் கிடையாது. யார் ஆபிரகாமின் பிள்ளை, அவன் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ யாரெல்லாம் தேவனை சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை தேவன் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பட்டணமோ இந்த தேசமோ ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்றால், என்னை சுற்றி இருக்க துன்மார்க்கர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்றால், தேவன் என் மூலமாய்த்தான் அதை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்திலே உங்கள் சொந்தக்காரங்க மற்றவங்க புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால், அவர்களையும் தேவன் யார் மூலமாக ஆசீர்வதிக்க போகிறாரு, கையை தட்டுங்க உதவருக்கு. ஆமே, ப்ரைஸ் காட். ஸோ தேவன் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அந்த கையை தட்டிட்டு வீட்டுக்கு போய் தூங்குவது அல்ல அந்த நோக்கம். எதுவும் நமக்கு தெரிஞ்சனால பாட்டை பாடிட்டு வந்து மல்லகா படுத்து எதையாச்சும் விட்டத்தை பார்த்து யோசித்துட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே வாழ்வதல்ல வாழ்க்கை. தேவன் என்னை அழைத்ததற்கு நோக்கம் உண்டு. என்னை பார்க்கும்போதே எனக்குள்ளாக யாரெல்லாம் ஆசீர்வதிக்க போறானோ அவனை பார்த்தார் தேவன். ஆமென். ஆபிரகாமை பார்க்கும்போதே ஆபிரகாமுக்குள்ள இயேசுவை பார்த்தார், இயேசுக்குள்ள தோமாவை பார்த்தார், தோமாவுக்குள்ள என்ன பார்த்தாரு, ஒன்ன பார்த்தாரு. இதுதான் காட்ஸ் பிளான். ஆமென், 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 ஆமென். நீங்க வந்து விரும்பும்போது உங்களுக்கு அது நடக்கிறது. ஸோ நம்பர் ஒன், ஏன் நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், என் மூலமாய் இந்த பூமியில் சகல நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அது என் மீது இருக்கிற அழைப்பு.
ஆமென் சொல்லுவோம். ஆமென்.